ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன், எனக்கும் எந்த பிரச்சனை இல்லை. சாரி இவ்வளோ நல்லா வீடியோ போடாததுக்கு. ஸோ அதுக்கான ரீசன் நான் வந்து வீடியோ போக போக சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மன் கார்டன் AVR-130 வந்திருக்கு. ஸோ இது வந்து கஸ்டமர் ரொம்ப நாளாக ஐடலில் விட்டுட்டு இருக்காரு. திரும்ப எடுத்து ஆன் பண்ணும்போது ஆன் ஆகலை, நோ பவர் ஃபால்ட்டில் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து ஹெவி டஸ்ட் இருக்கிறதுனால கஸ்டமர் வந்து எதுவுமே அட்டன் பண்ணாமல், அவரே எதுவுமே ட்ரை பண்ணாமல் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. அது ஒரு நல்ல மூவ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஐடியில் இருந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்து கஸ்டமரே ட்ரை பண்ண போய் அது இன்னும் சிவியராட்டி அதிகமாகிட்டு ரொம்ப மோசமாகிடும். ஸோ இது ஒரு நல்ல மூவ். ஸோ இப்போ இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப் நான் ஆன் பண்ண விரும்பலை. ஏன்னா வந்து இது கஸ்டமரே வந்து நோ பவர் பண்ணியிருக்காரு, டஸ்ட் அதிகமாக இருக்குன்னு மல்டிபிள் டைம்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை இன்னும் ஆன் பண்ணியே பார்க்கல. இது வந்ததுலேருந்து அப்படி டைரெக்டாக அட்டன் பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு ரெகுலராக கேட்டுட்ருப்பாங்க. முக்கியமாக வந்து அஜய் சக்தின்னு ஆவடியிலிருந்து ஒரு சப்ஸ்கிரைபரும், செல்வின் ஜோ, மனோகர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ரெகுலராக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, எப்போ வீடியோ போட போகிறீங்க, எப்போ வீடியோ போட போகிறீங்க, என்ன ஆச்சு, முதல்ல உங்கள் ஹெல்த்துக்கு எதாவது ப்ராப்ளமா, எதுக்கு வீடியோ போடாமல் இருக்கீங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. சில பேர் வந்து நான் வீடியோ போடாததுனால என்கிட்ட ஆம்ப் கொடுத்தவங்க எனக்கு ஏதோ ஆகிடுச்சு, நான் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துட்டாங்க. எனக்கு எதுவுமே ஆகலை, நான் இருக்க எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன். என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப ஹெவியாக ஆம்ப் வந்துருச்சு, இன்ஃப்ளோ அதிகமாகிடுச்சு, அவுட்ஃப்ளோ அதிகமாக போகல. ஸோ ஸ்பேர் கிடைக்காதது, ஸோ ஃபிக்ஸ் ஆகாதது, அதெல்லாம் வந்து கஸ்டமர் திரும்ப ரிட்டர்னும் எடுத்துக்கல. சிலது வந்து ரொம்ப டைம் எடுக்கிறதுனால அதை நான் வீடியோவில் கவர் பண்ண முடியாத, சஸ்பெண்டில் வச்சுருந்த எல்லாமே வந்து எடுத்து முடித்தேன். ஸோ இப்போது ஓரளவு வந்து ஃப்ரீயாகிடுச்சு, அதனால் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பயந்துட்டாங்க. ஸோ ஆம்ப் கொடுத்தவங்க வா பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு, ஃபுல்லாக மட்டு மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்குது. டிஜிட்டல் போர்டு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ளோயர் போர்டு எடுத்தாலும் வருமானு தெரியல. அடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சேனல் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க, இங்கே பார்க்குறீங்களா. ஸோ இந்த சேனல் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணணும். இதனால் கொடுத்து இப்படியாச்சா இல்லை வேறு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ இது வந்து நம்ம வந்து எல்லாமே இந்த 1x1 போர்டெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு வந்து ஆம்ப் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிறதுனால இது இப்படியே ஆன் பண்ணாமல் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணியிருந்தாக்கா கஸ்டமர் ஒரு ஃபால்ட்டில் கொடுத்துருந்தா அது நம்ம இன்னும் சிவியர் ஆகிட்டு இது கஸ்டமருக்கும் கஷ்டம் நம்மளுக்கும் கஷ்டமாயிருக்கும். ஸோ இது இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பண்ணுறது தான் எப்போவுமே சேஃபு. ஸோ வந்து இனிஷியலாக நம்ம இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது முதல்ல ப்ளோயர் போட்டு எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கனெக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெவியாகவே இருக்குது, அதனால் வந்து ஏதாவது வந்து டஸ்ட்டு இல்லை அயன் ஏதாவது சின்ன கம்பிங்க ஏதாவது ஒயர்ஸு ஸ்ட்ரிப்பு ஏதாவது உள்ளே இருந்து அது வந்து டச் ஆகிருந்துச்சுன்னா எல்லாம் ப்ளோன் ஆகிடும். ஸோ இது அதனால நம்ம எல்லாமே இது ஓப்பன் பண்ணி தனித்தனியாகவே வெளியே எடுத்து பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஃபால்ட் இருக்குன்னு அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுறதுனால அதை யோசிச்சாக்கா செட்டு வந்து ப்ராப்பராக ரெடி பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம ப்ராப்பராக என்ன தான் ரெடி பண்ணி கொடுத்தாலும் நான் 100% செக் பண்ணி கொடுத்தா கூட அது வந்து எனக்கு ரிட்டர்னும் வருது. கஸ்டமர் வந்து எட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒன் வீக் ஓடிச்சு இல்லைன்னு 2 days ஓடிச்சு நல்லா போயிடுச்சு, அதுக்கப்புறம் திரும்ப ஃபால்ட் ஆகிடுச்சு, இல்லை திரும்ப சேம் ஃபால்ட்டே வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வருது. ஸோ 100% இப்போது செக் பண்ணுறத விட இப்போ 200% செக் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து முன்னெல்லாம் ரெடி பண்ணேன்னா ஒரு ஆம்பை 1 day நான் டெஸ்ட் பண்ணி விடுவேன், இப்போ நான் அதை வந்து 2 days மாற்றிக்கிட்டேன். ஏன்னா வந்து கஸ்டமரு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நம்ம சைடு நம்ம 100% இல்லை 200% நம்ம வந்து கன்ஃபார்மாக இருக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து
கிளீனாக உங்களுக்கு ரீசனும் சொல்லணும், ப்ளஸ் வந்து கிளீனாகவும் காமிக்கணும். ஸோ அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நானும் வீடியோ போடாமல் எனக்கும் ஏதோ ஒரு மிஸ் பண்ண மாதிரியே இருந்துடுச்சு. என்ன தான் நம்ம சர்வீஸ் பண்ணாலும் இந்த ஆம்பை நம்ம வீடியோ போட்டிருந்தா எல்லாரும் பார்த்துருப்பாங்க, நல்லா இருந்திருக்குமே இந்த ஆம்பை இவ்வளோ அட்டன் பண்ணியிருக்குமே, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணும். ஆனால் அது வந்து வீடியோ இப்போ நிறைய வீடியோ எடுத்து என்னால் எடிட் பண்ணி போட முடியல. ஸோ ரீசன் சொல்லாமல் வீடியோ டைரெக்டாக கண்டினியூ பண்ணுறதோட ரீசன் சொல்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்பை வந்து ஆக்சுவலாக இப்போ லேட்டஸ்ட்டாக அட்டன் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன், அதோட வீடியோஸ்லாம் இருக்குது, அதை எடிட் பண்ணி போடவும் முடியல. ஸோ இப்போ தான் வந்து எடிட், ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இப்போ எடிட் பண்ணி போடலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஹார்மன் கார்டனில் இந்த கேபிள் கொடுத்தது ரொம்ப நல்லது. ஸோ ஹார்மன் கார்டனில் சில சோனி மாடல்லலாம் இது வந்து இந்த மாதிரி கேபிள் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம எத்தனை தடவைனா எடுத்து போட்டுக்கலாம், எந்த ஒரு இதுவும் ஆகாது, கனெக்டிவிட்டியும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த போர்டு பாருங்கள் என்ன ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குது. இது என்னென்னா நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஐசி, வால்யூம் ஐசி, ஃபங்க்ஷன் ஐசி, டிடிஎஸ் ஐசி எல்லா டிஜிட்டலுமே இதில் தான் இருக்குது. ஸோ டிஜிட்டல் செக்ஷனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குது. பேக்கில் வந்து க்ளீனாக இருக்குது பாருங்கள், மேலே தான் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சொல்யூஷன் போட்டு வாஷ் பண்ணி தான் எடுக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து லெக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போது இதுவே ரொம்ப அதிகமாக பேசிட்டேன், இப்போ நான் வந்து இது எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா பேசிக்கிட்டே எடுத்தால் ரொம்ப அதிகமாக போகும் லென்த்தும். ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் வெறுப்பாயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் போர்டு தவிர மற்ற எல்லாமே இதில் வந்து எடுத்துட்டேன். இதில் நான் எதிர்பார்த்த மாதிரியே ஃப்ரண்ட் பேனலையும் கட்டி செக் பண்ணிடலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே என்ன ஸ்டேஜில் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நான் இங்கே டஸ்ட்டாக இருக்கும்போதே கண்டிப்பாக இங்கேயும் டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். இப்போ பாருங்கள், ஸோ எவ்வளோ அளவுக்கு டஸ்ட் இருக்குது பாருங்கள் டிஸ்பிளேயில். ஸோ அந்தளவு டஸ்ட்டு இருக்குது, ப்ளஸ் இது கழட்டி ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற ஃப்ளக் எல்லாம் கட் பண்ணால் தான் இது வரும், இதை வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் டிஜிட்டல் போர்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். இப்போது இந்த ஆம்ப் செக்ஷன் பாருங்கள், ஆம்ப் செக்ஷனில் ஆல்ரெடி வந்து ஸோ இங்கே இருக்க இந்த சேனலும் இந்த சேனலும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், ஸ்க்ரூ வந்து இந்த ஒரு சேனலோட என்பிஎன் பிஎன்பி வந்து என்பிஎனும் பிஎன்பி வந்து அடியில் இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு சேனல் ஒரு டிரான்சிஸ்டர் பார்ப்போம், மற்றது அடியில் ஒன்று இருக்கும், அது பேர் வந்து இதுதான் பயாஸ் டிரான்சிஸ்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாமே மாறி போயிருக்கு பாருங்கள், யூனிக்காக கீழே இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பிளாக் கலர் ஸ்க்ரூ வரும், மேலே இருக்கிறது எல்லாமே சில்வர் கலர் ஸ்க்ரூ வரும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ரெண்டுத்தையும் மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இது மாற்றிருக்காங்க. பேக்கில் வந்து ட்ரேஸு பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணது வந்து தெரியுது. ஸோ அடியில் இருக்க டிரான்சிஸ்டர்லாம் இதுதான். இவங்க வந்து இப்போது ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு சேனல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சேனலோட டிரான்சிஸ்டர் பார்த்தாவே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிப் தெரியுது பாருங்களா, இது வந்து டூப்ளிகேட்டு. ஸோ இது போட்டால் தாங்குமான்னு தெரியல, நம்ம அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த ரெண்டு சேனலை வந்து செக் பண்ணணும். ஒரு ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டாக்கா சேஃபாக இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேடிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வேடிங்லேயே பாருங்கள், இது கொஞ்சம் வேடிங் சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் சைஸ், இது எல்லாமே ஒரே யூக்கலாக இருக்குது. இதில் இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்களா இந்த 67P ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரே சீரீஸ். இவங்க இந்த ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் எடுத்து இங்கே மாற்றி போட்டிருக்காங்க. இதில் இது ஒன்று நம்ம பார்க்கணும், ஸோ இது ஒன்று பார்க்கணும். இது ரெண்டும் வந்து ஒரிஜினல் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம செக் பண்ணி வாங்கணும். ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. லெக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணாமல் டைரெக்டாக நேராக அடிச்சிருக்காங்க பாருங்கள், இதில் பார்த்தவே தெரியும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஆகணும். ப்ளஸ் வந்து முதல்ல இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அசம்பிள் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு பவர் சப்ளைலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். பவர் சப்ளை பார்த்திங்கன்னா செகண்டரி சப்ளை இங்கே தான் இருக்குது. ஸோ செகண்டரி சப்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக இங்கே ஜம்பர் மூலிமா கொடுத்து கூட நம்ம செக் பண்ணிக்கலாம், பவர் சப்ளை கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ப்ராப்ளமில் நான் வந்து இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன விக்கான காம்பனண்ட்டு, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணிவிட்டு கிளியர் வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ளீனிங் ஏஜென்ட் போட்டு இப்போது க்ளீனிங் ஏஜென்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் அது வரைக்கும் ஐடியில் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த போர்டெலாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா இன்னும் க்ளீன் ஆகிடும். ஸோ இதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகள்லேருந்து எல்லாமே பக்காவாக க்ளீன் ஆகிடும். அதுமாதிரி தான் எல்லாமே வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ட்ரை பண்ண தெரிய வச்சுருக்கேன்.
ஸோ இதெல்லாம் இன்னமும் லைட்டாக ட்ரைனஸ் இருக்கும். ஸோ இது வந்து நான் கண்டக்டிவ் தான், நம்ம இப்படியே எடுத்து மாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணால் கூட எதுவுமே ஆகாது. ஸோ பார்க்கறதுக்கு வாட்டர் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இது எதுவுமே ஆகாது, உடனே ட்ரை ஆகிடும். இது நான் கண்டக்டிவ் தான். ஸோ இப்போ இது ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரண்ட் பேனல் பாருங்கள். ஸோ பக்காவாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்பிளேலேருந்து எல்லாமே க்ளீனாக தெரியும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இதெல்லாமே ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செக்ஷன் மட்டும் ஸ்க்ரூ பண்ணல உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. மற்ற இதெல்லாமே கட்டி கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப அசம்பிள் பண்ணிட்டாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ண வச்சுருந்தான். மற்றதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு திரும்ப எடுத்து இந்த ஆம்பர் செக்ஷனில் என்ன ஃபால் இருக்கோ ஸோ அதை நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபால்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இது பாட்டமில் இருக்கிறதுனால திரும்ப நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணுறது கஷ்டம். ஃப்ரண்ட் பேனல் ஓகே, ஃப்ரண்ட் பேனல் மாட்டிடலாம், மற்றது பவர் சப்ளைலாம் மாட்டிடலாம். ஸோ இது வந்து செக் பண்ணி தான் மாட்டணும், ஏன்னா வந்து இங்கே மல்டிபிள் ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி மாட்டினா வேலை மிச்சமாகும், இல்லை மாட்டிட்டு திரும்ப பண்ணாக்கா கஷ்டம். அதனால் நான் உங்களுக்கு இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு ஃபால்ட்டு டிடெக்ட் பண்ணிவிட்டு டிஃபெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன், நிச்சயம் எல்லாமே ட்ரை ஆகி முடிஞ்சிச்சு. இது வந்து நான் ஓவர் நைட்டாக விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து அட்டன் பண்ணுறேன் இப்போது. ஸோ இது வந்து செகண்ட் டே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஈக்குவலன் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹீட் சிங்க்கு போட்டு, ஸோ ஹீட் சிங்க்கு ஸ்லீவ் போட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு ஈக்குவலன் டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. இது வந்து ஈக்குவலன் போடுறதுல என்ன பிரச்சனை ஆகும்னா, நம்ம சவுண்ட் அதிகமாக வச்சாக்கா உடனே ப்ரொடக்ஷன் மோட் போயிடும், ஏன்னா வந்து அவுட்புட்டு லீக்கேஜ் ஆகிறதுனால கரெக்டான வோல்டேஜ் அவங்க செட் பண்ணியிருக்க வோல்டேஜில் நம்மளுக்கு வராது, அதனால் அதிகமாக வருதுன்னு நினச்சிக்கிட்டு உடனே வந்து ப்ரொடக்ஷன் போயிடும். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை ஈக்குவலன் போடுறதுல. ஒரிஜினல் போட்டால் தான் கரெக்டாக அந்த சொல்கிற ரேட்டிங்கில் கரெக்டான வோல்டேஜ் வரும். ஸோ இப்போ ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டர் மேலே ஒரு கட்டு மாதிரி வரும். ஸோ ஆனால் இந்த டிரான்சிஸ்டரில் அந்த மாதிரி இல்லை, பேக்கில் வந்து ஹீட் சிங்கே தேவையில்லை, இது டைரெக்டாகவே நம்ம போடுற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக எபாக்சி சீல்டு தான். இது வந்து பேக்கில் ஹீட் சிங்க் போட்டால் தான் போட முடியும், ஏன்னா வந்து பிளேட் இருக்குது, ஓப்பனாக விசிபிளாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும், ஒரிஜினல் மாற்றி ஆகணும். அதை தவிர இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் கெப்பாசிட்டர் ஆல்ரெடி எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணும்போது ரேட்டிங்கில் தான் இருக்குது. கெப்பாசிட்டரு பொறுத்த வரைக்கும் சில கெப்பாசிட்டரை வந்து நம்ம ஒரிஜினலாக மாற்றுறது தான் நல்லது, ஏன்னா வந்து திரும்ப சொன்னது தான். ஸோ வோல்டேஜ் வந்து கரெக்டான இதில் மெஷர் ஆகலைன்னா, ஏன்னா இது எல்லாமே மில்லி வோல்ட்டில் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க, 220 mV, 180 mV, அதுக்கு மேலே போச்சுன்னா உடனே ப்ரொடக்ஷன் போயிடும். ஸோ கெப்பாசிட்டர் லீக் ஆச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வரும், அதனால் வந்து இதை நம்ம ஒரிஜினலாக மாற்றி ஆகணும் இந்த சின்ன சின்ன கேப்ஸை. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் மாற்றிட்டு நான் உங்களுக்கு இதெல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள். ஸோ இது வந்து நான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே ஷேக் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள். ஸோ ஒரு லெக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள், தெரியுதுங்களா, இதில் வந்து வாப்லிங் இருக்குது. ஸோ வந்து சால்டரிங் வந்து சரியாக இங்கே உக்காரல, அப்படியே வந்து வாப்லிங் ஆகுது, சால்டிங் லெக்கில் தான் இருக்குது, பட் ஆனால் இதில் வந்து போர்டில் ஃப்ளேட் ஆகலை. ஸோ இது வந்து நம்ம கரெக்டான சால்டிங் அடிச்சுட்டு மற்ற எல்லாமே சால்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், மற்ற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது மட்டும் அப்படி இருக்குது, இதுவும் ப்ளஸ் கெப்பாசிட்டர் இது எல்லாமே செக் பண்ணிட்டா பக்காவாகிடும் செட்டு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து செக் பண்ணிடலாம். செகண்டரி வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணிட்டா செகண்டரி வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ செகண்டரி வோல்டேஜ் வந்து நான் என்ன செக் பண்ணேன்னா, பவர் ஒயரை டைரெக்டாக இங்கே டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்து செகண்டரி வோல்டேஜ்லேருந்து நம்மளுக்கு 5 வோல்டேஜ் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், கரெக்டாக வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், 5 வோல்ட்டு கரெக்டாக வந்துருச்சுன்னா 12 வோல்ட் வந்து 12லேருந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு 5 வோல்ட்டு கரெக்டாக நம்மளுக்கு சிபியு செக்ஷனுக்கு போகணும், அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அது டவுட் இல்லை, அதனால் இதை கிளியராக இப்போது இதெல்லாம் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ மற்றதெல்லாமே அசம்பிள் பண்ணி நம்ம செக் பண்ணிட வேண்டியது தான். இதை தவிர மற்றபடி எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ட்ரை ஆன பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோலாம் வந்து ஆஃப்டர் ட்ரைனஸ்க்கு அப்புறம் இப்படி இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த டிஜிட்டல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐபிஏ ஒரு ட்ரையில் 1 லிட்டர் நான் 1.5 லிட்டர் போட்டுட்டு அதுக்கு உள்ளே நான் இதை சப்மர்ஜ் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் அதில் இருக்க ரஸ்ட் எல்லாமே தானாகவே வெளியே வந்துடும், அந்த ஐபிஏ வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஐபிஏ எடுத்து இந்த மாதிரி போர்டு வந்து ரொம்ப டஸ்டியாக இனிஷியலாக வருது பார்த்தீங்களா, அந்த செக்ஷனில் அப்போது அந்த டைமில் வந்து இதை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது வாஷ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஐபியை போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும், அப்போ தான் இதெல்லாம் போகும். ஸோ அவ்வளோதான், அதை பண்ண முடியும், அந்தபடி வேறு எதுவுமே பண். ஸோ இப்போது நான் இதெல்லாமே திரும்ப மாற்றிட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ வந்து பக்கா வரணும் ஆகுது.
நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து முதல்ல என்ன கண்டிஷனில் இருந்துச்சு, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இது வந்து பேக் டு லைஃப் மாதிரி பக்காவாக இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம பார்த்தா அந்த சஸ்பெக்டான ஒரு டிரான்சிஸ்டரு ப்ளஸ் வந்து அந்த பயாஸ் டிரான்சிஸ்டர் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ளஸ் இங்கே இருக்க கெப்பாசிட்டி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 220 UF 63 வோல்ட்டில் வந்து கெப்பாசிட்டர் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஒரிஜினல் எதுவுமே கிடைக்காதனால நான் ஏற்கனவே இருந்ததே போட்டுட்டு பயாஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை தவிர மற்றதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், மற்றதெல்லாமே ஒரிஜினல் போட்டுட்டேன். பட் ஆனால் அது மட்டும் கிடைக்கல, 50 வோல்ட்டில் இருக்குது, 63 வோல்ட்டில் கிடைக்கல. ஸோ அதான் அங்கே ப்ராப்ளம், 63 வோல்ட்டில் கிடைக்காதனால நான் அதே போட்டிருக்கேன். இப்போ வந்து எல்லா வோல்டேஜ்லேருந்து எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்குது, எல்லாம் மெஷர் பண்ணி போட்டது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வந்து இதில் மாஸ்டர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஸோ அதை விட்டாக்கா நம்ம ஸ்டாண்ட் பை. ஸோ ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணாக்கா பக்காவாக வந்துடும். இந்த பிளிங்கிங் வந்து டிஸ்பிளேல கிடையாது, ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் டிஸ்பிளேல பக்காவாக இருக்கும். ஸோ வந்து இந்த டிஸ்பிளேக்கு இது இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும், அதை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பக்காவாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு சாங் வந்து மியூட்டிங்கில் போட்டிருக்கேன், இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். என்சே சாங் தான் ப்ளே ஆப்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாத்தி காமிக்கிறேன் பாருங்க. டிவிடியில் ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்டிக்கல் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஆப்டிக்கலும் பக்கா ஒர்க் ஆகுது. மற்ற இன்புட் எல்லாமே செக் பண்ண, மற்ற சேனல்லாம் செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு இருந்தாலும் நான் எல்லா சேனலும் இப்போ திருப்பி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நான் இப்போ பேக் பேனலில் தான் இங்கே பார்க்குறீங்க. பேக் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெகட்டிவ் வந்து காமன், எல்லா ரிசீவர்லேயுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து காமன். ஸோ வந்து இதை நம்ம பாசிட்டிவ் மட்டும் ஒன்று டச் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு டச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ரைட் சேனலு, லெஃப்ட் சேனலு, சரவுண்டு லெஃப்ட்டு, சரவுண்டு ரைட்டு, இது சென்டர். ஸோ எல்லாமே வந்து இப்போ பக்கா ஒர்க் ஆகுது. சப்வூஃபரும் டெஸ்ட் பண்ணிட்டேன், சப்வூஃபரும் பக்கா ஒர்க் ஆகுது. நான் வந்து சப்வூஃபர் ஸ்கோப்பில் தான் டெஸ்ட் பண்ணுவேன், ஏன்னா அப்போ வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு கரெக்டாக லெவலாக வருது அப்படின்னு செக் பண்ண முடியும் செட் பண்ணிக்கிற ரேஞ்சில். ஸோ வந்து அதை தவிர அதெல்லாம் ஓகே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் ரேண்டில் தான் நான் சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி விடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.